தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொங்கல் பரிசினை பொதுமக்களுக்கு வழங்கி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட பொங்கல் பரிசில் என்னெல்லாம் இருந்தது என்பதை நேரடியாக நாம் பார்க்கலாம். வாருங்கள். அழகான மஞ்சப்பை, அழகாக சூப்பராக இருக்குது. தமிழக அரசு உத்தரவோட எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் விளம்பரங்களும் இல்லாமல் இந்த மஞ்சப்பை இருக்குது. இந்த பையில் இருக்கக்கூடிய என்னெல்லாம்னு பார்க்கலாம். முதல்ல நெய், ஆவின் நெய் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சரிசி, நல்ல குவாலிட்டியான பச்சரிசியாக தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம், மண்டவெள்ளம்னு சொல்லுவோம், அந்த மண்டவெள்ளம் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப சூப்பராக நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, நல்ல குட் குவாலிட்டி மஞ்சப்பொடி, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், அது மூணும் பேக்கெட்டில் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், அது நல்ல ஒரு பேக்கெட்டில் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், ஜீரகம் நல்ல பேக்கெட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புளி, புளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளியாக தான் இருக்குது, நல்ல கொட்டை எடுத்த புளி நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடுகு, ஒரு பேக்கெட்டில் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மிளகு, அதுவும் ஒரு சின்ன பேக்கெட் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வத்தல் மிளகு, மிளகுப்பொடி, அதுவும் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, பொடி உப்பு போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. பொடி உப்பு ஒரு பேக்கெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொன்று கடலைப்பருப்பு, அது ஒரு பேக்கெட் பண்ணியிருக்காங்க, கடலைப்பருப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து, தொளி இல்லாத உளுந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு, நம்ம சாம்பாரிக்கூடிய சிறுபருப்பு, அதுவும் நல்லா இருக்குது, சிறுபருப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இது வேறு என்ன இருக்குது, இது அது பேர் ரவை, ரவை நல்ல ஒரு பேக்கெட் நல்ல சூப்பராக இருக்குது, பெரிய பேக்கெட்டாக ரவை நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேக்கெட் என்னென்னா கோதுமை, அதுவும் நல்லா இருக்குது, சூப்பர். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தொகுப்பு, எந்த பொருளும் வந்து குறை சொல்ல முடியாது. வழக்கமாக ரேஷனில் வாங்கக்கூடிய பொருட்களை வந்து ஒரு மிடில் கிளாஸ் எலைட்டில் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் வந்து அதை தவிர்ப்பாங்க, ஆனால் யாருமே தவிர்க்க முடியாத அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளை வந்து இந்த டைம் வந்து அரசாங்கம் வழங்கியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி தரமான பொருட்கள் வந்து ரேஷனில் கிடைக்கிறது. தமிழக அரசுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்.